أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين سورة كافرون மக்காவில் அருளப்பட்ட சூரா. நம்முடைய அன்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா காஃபிரூன ஃபஜ்ருடைய சுன்னத் தொழுகையிலையும் மஹ்ரிபுடைய சுன்னத் தொழுகையிலையும் ஓதுவாங்க. அதே போல தவாஃபோட தொழுகையிலையும் ஓதுவாங்க. முஸ்னத் அஹமதுலேயும் திருமீதிலையும் பதிவான செய்தி, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா காஃபிரூன ஒவ்வொரு இரவும் ஓதும்படி சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. அப்படி ஓதுறதுனால நம்ம ஷிர்க்லேருந்து பாதுகாக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னாங்க. மக்காவில் இருந்த முஷ்ரிக்கீன்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத பொழுது இந்த சூரா கேட்டதுக்கப்புறம் நிறைய முஷ்ரிக்கீன்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தாங்க, முஸ்லீம்களாக மாறினாங்க. இந்த சூறாவில் காஃபிர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவர்களிடத்துல உண்மை வந்ததுக்கப்புறம் கூட அவங்க அந்த உண்மையை ஏற்றுக்காமல் இருக்கும் பொழுது முஸ்லீமாகிய நாம் உண்மையில் இருக்கும்போது அந்த உண்மையான இஸ்லாமை நம்பும் பொழுது எப்படி நம்ம அதை விட முடியும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரால சொல்லி காட்டுறான். வாங்க இதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். ரன்னிங் டிரான்ஸ்லேஷன். بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். قل يا أيها الكافرون நபியே நீர் சொல்லுவீராக, நிராகரிப்பாளர்களே. لا أعبد ما تعبدون நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன்.
ولا أنتم عابدون ما أعبد إنهم நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குபவர்களாக இல்லை. ولا أنا عابد ما عبدتم நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவனாக இல்லை. ولا أنتم عابدون ما أعبد இன்னும் நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குபவர்களாக இல்லை. லகும் தீனுக்கும் வலியதீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எனது மார்க்கம் எனக்கு என்று நபியே நீங்கள் கூறுங்கள். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். பிஸ்மி பெயரால் அல்லாஹ், அல்லாஹ்வின். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன். அர் ரஹீம் நிகரற்ற அன்பாளன். குல் நீ கூறு. யா ஐயுஹல் காஃபிரூன் நிராகரிப்பாளர்களே. லா அஅபுது நான் வணங்க மாட்டேன். மா தஅபுதூன் நீங்கள் வணங்குபவற்றை. வலா இன்னும் இல்லை. அன்தும் நீங்கள். ஆபிதூன வணங்குபவர்களாக. மா அஅபுது நான் வணங்குபவனை. வல இன்னும் இல்லை. அன நான். ஆபிதும் வணங்குபவனாக. மா அபத்தும் நீங்கள் வணங்குபவற்றை. வல இன்னும் இல்லை. அன்தும் நீங்கள். ஆபிதூன வணங்குபவர்களாக. மா அஅபுது நான் வணங்குபவனை. லகும் உங்களுக்கு. தீனுக்கும் உங்கள் மார்க்கம். வலிய எனக்கு. தீன் எனது மார்க்கம்.